இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய 11th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அங்கிளை கடத்துறதுக்கான பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ரென்ன காமிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு லிக்ஸி எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து லிக்ஸி ஓடி வந்து ரென்கிட்ட, ரென் நேற்று என் கூட செல்ஃபி எடுத்தாங்கல்ல, அதான்ப்பா ஃபேன்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நம்மளால் காசு சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரென், ஆமாம், ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் தான் காசு சம்பாதிப்பேன், அதை கோக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கோக்கா அவன் தான் நல்லா இருக்கிறானே, சரியான பேராசக்காரனாக இருப்பான் போல அப்படின்னு லிக்ஸி முன்னாடி சொல்லும் போது, ஆமாம் அப்படின்னா என்ன அப்படின்னு லிக்ஸி கேட்குறாங்க. அதுவா அப்படின்னா கோவோட செல்ல பேர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஜாலியாக ரைட் போகிறாங்க. லிக்ஸியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோவோட டீமையும் காமிக்கிறாங்க. அவங்க மூணு பேரையும் சேர்ந்து அங்கிள் வெண்ணை எப்படி இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் 1 இயர் லீவ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஜீனியஸ் பாய் உடனே சந்தோஷத்தில், அப்போ இந்த 1 இயர் லீவில் நான் கேம் ஏதாவது கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஃப்ரெண்டு பொண்ணும், இந்த 1 இயர் லீவில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. நானா, உங்கள் ரெண்டு பேரும் தொல்லை இல்லாமல் எங்கேயாவது தனியாக போய் என்னோட டேஸை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. நானா, இந்த 1 இயர் லீவில் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த மூணு பேரும் அந்த அங்கிள் வேண கடத்துறதுக்காக பிளான்லாம் நல்லா போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இங்க இந்த ரான் என்ன பண்ணிட்டு இருக்கானா, லைவ்லயே நான் இப்போ லிக்ஸிய ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான் என்னோட காதல அவகிட்ட சொல்லணும், எல்லாரும் ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்து என்னோட காதல சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ லைவ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மா ரோஸுக்கு காசு உங்க அப்பா நான் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ரென்னும், ஏமா ரோஸ் 5 ரூபா தானே, உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறேன் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை ஹீரோ பார்த்துட்டு, உன்னை பார்த்துக்க சொன்னால் நல்ல வேலை பண்ணியிருக்கிறடா அப்படின்னு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி இங்கே கட் பண்ணி காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு பொண்ணு அங்கிளை பயமுறுத்துறதுக்காக ஏற்பாடு பண்ண அந்த டீமு கூட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அங்கிளை கிட்னாப் பண்ண வேணாம், அவரை பயமுறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ ஓகே மேடம், நாங்கள் அங்கிள் வேணா பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் அங்கே என்ன நடக்குதுன்னா, வில்லனோட ஆளுங்களும் அங்கிள் வேணா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அவங்க, என்ன மேடம் எங்களை நம்பாமல் இன்னொரு டீமை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டு பொண்ணும், என்ன சொல்கிறீங்க, நான் அப்படி எதுவும் அனுப்பலையே அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே தெரியல, ஆனா அங்கிள் வேணா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் காரை விட்டு இறங்கி அங்க போகும்போது ஆல்ரெடி வில்லனோட ஆளுங்க அங்கிள் வேணா தூக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பார்த்த உடனே அங்கிள் வேணா அந்த காருக்குள்ள உட்கார வச்சிட்டு வில்ல அனுப்பினா அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கிள் வேணோ இங்கிருந்து கிளம்பினா போதுண்டா அப்படின்னு அந்த காரை விட்டு இறங்கி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே இங்க கட் பண்ணி ரென்ன காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவன் ஃபேன்ஸ் மூலமா ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இங்க பாருங்க உள்ள லிக்ஸி நிறைய வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த பூவை கொடுத்து ரென் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுமே அந்த பூவை வாங்கிட்டு இதை சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அந்த பூவுக்கான காசையுமே ரெண்டுகிட்ட வாங்கிட்டு போறாங்க. அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. ஜீனிஸ் பாய் கார்ல உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி லிக்ஸியும் உட்காந்துருக்காங்க. சோ என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினை கார்ல உட்கார வச்சுட்டு ஹீரோ தான் ஃபாக்ஸ் வேஷம் போட்டு அங்க இருக்காரு. பாவம், இது தெரியாம ரென்னும் லிக்ஸியை ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஜீனிஸ் பாய்க்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அது ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஆனா ஜீனிஸ் பாய் வந்து அந்த கால் அட்டன் பண்ணல. ஏன்னா ஹீரோ அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஃப்ரெண்டு பொண்ணு திட்டுவா. அதனாலதான் ஜீனிஸ் பாய் கால் அட்டன் பண்ணவே இல்லை. இதை பாக்குற லிக்ஸி, எதுக்காக கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போகுது, கால அட்டன் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீனிஸ் பாயும் அட்டன் பண்ணி கேக்குறாங்க. கால அட்டன் பண்ண உடனே ஃப்ரெண்டு பொண்ணு கத்துறாங்க, நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. தோ இன்ன கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஹீரோவை கூட்டிட்டு வரதுக்காக ஜீனிஸ் பாய் கிளம்புறான். அப்போன்னு பார்த்து ரென் கரெக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜீனிஸ் பாயும் உள்ள வந்து ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அப்படியே ஹீரோட இன்னொரு கையை ரென் பிடிச்சிக்கிட்டு, அம்மா லிக்ஸி எங்க கூட்டிட்டு போற, அந்த கோதம் கூட்டிட்டு வர சொன்னானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜீனிஸ் பாயும், கோ ஒன்னும் கூட்டிட்டு வர சொல்லல, கோவை தான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். அப்பதான் ஹீரோவும் தன்னோட மாஸ்கை எடுக்கிறான். இதை பாக்குற ரென், இவ்வளவு நேரம் இவனுக்கா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஜீனிஸ் பாயும் ஹீரோவை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உள்ள வந்து அவர் போன் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற ஹீரோயின் சும்மா இல்லாம அவரோட பேர் சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஹீரோவும் பின்னாடி திரும்பி கொஞ்ச நேரம் போன் பேச விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றாரு. இங்க கட் பண்ணி அங்கிள் வெண்ண காமிக்கிறாங்க. இவரு எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்போ டிரைவர் அங்கிள் வெண்ண பார்த்து, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அங்கிள் வெண்ணுக்கு இங்க யாரையுமே தெரியாது ஹீரோவை தவிர. ஹீரோ ஆல்ரெடி
முன்னாடி இவர்கிட்ட அட்ரஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ஞாபகப்படுத்திட்டு ஹீரோவோட வீட்டு அட்ரஸை சொல்கிறாரு. அப்படி இங்கே கட் பண்ணி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு பொண்ணு பயங்கரமாக திட்டுறா, அங்கே அங்கிள் வென்னுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்னென்னா வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் இங்கே தான் வரப்போகிறாரு அப்படின்னு அவரும் கூலாக மேலே ஏறி போயிடுறாரு. ஆனால் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஹீரோயின் மேலே சம்மகாண்டாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து, உங்கள் ஊரில் ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் ஆசைப்பட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லிக்ஸியும் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படிங்கிறா. சரி வா அப்படின்னு லிக்ஸியை காரில் ஏற்றிட்டு எங்கேயோ போறா. காரில் போயிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றானா, இங்கே பாரு லிக்ஸி, இந்த காரை மட்டும் நான் வேகமாக ஓட்டினேன்னா ரெண்டு பேரும் செத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கு லிக்ஸி, அப்புறம் ஏன் வேகமாக ஓட்டுற, மெதுவாக ஓட்ட வேண்டியது தானே அப்படிங்கிறா. உடனே அவளும் டென்ஷன் ஆகி, சரி வீடு, ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி கிட்ட வளர்றா. அந்த பொண்ணுக்கு 16 வயசு இருக்கிறப்போ ஒரு கெட்டவனால ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ மாதிரி ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறான். இப்போ அவனுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்றா. அதுக்கு லிக்ஸி, அவ்வளவுதான் கதை அப்படிங்கிற. ஃப்ரெண்டு பொண்ணு டென்ஷன் ஆகி, இவ்வளவு நேரம் நான் யாரை பத்தி சொன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறா. அதுதான் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு லிக்ஸி சொல்றா. இங்க பாரு, அந்த கதையில இருக்கிறதான் நானு, அண்ட் அந்த ஹீரோ தான் கோ. உடனே லிக்ஸியும், ஆமா அந்த கெட்டவன் செத்தனா இல்லையா அப்படின்னு கேக்குறா. தப்புதான், எல்லாம் என் தப்புதான், இந்த கதையை உன்கிட்ட சொன்ன பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணு டென்ஷன் ஆகிறா. உடனே காரை நிப்பாட்டி ஃப்ரெண்டு பொண்ணு தலையில முடிஞ்சிட்டு இதை சண்டை போறதுக்கு ரெடியா வர மாதிரி நிக்கிறாங்க. உடனே லிக்ஸி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு என்னோட கிராமத்துல நான் தான் பவர்ஃபுல்லான கேர்ள், என் கூட சண்டை போடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸா அவங்களுக்கு தான் கொடுப்பேன், சோ நீயே என்ன ஃபர்ஸ்ட் அடி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு பொண்ணும் ஏதோ பயங்கரமா அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா லிக்ஸி பக்கத்துல போய் லைட்டா தட்டுறாங்க. இல்ல இது வேலைக்காகாது அப்படின்னு லிக்ஸியும் திரும்பி போறாங்க. ஏ லிக்ஸி எங்க போற, ஈர சண்டை போடு அப்படின்னு கூப்பிடும் போது உடனே லிக்ஸி படாலுன்னு திரும்பி கால ஃப்ரெண்டு பொண்ணு மூஞ்சுக்கு நேரா காமிக்கிறாங்க. இதை பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு பயங்கரமா மிரண்டு போறாங்க. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. லிக்ஸி தான் இன்னசென்ட் ஆச்சு, யார் அழுதாலும் பாத்துட்டு இருக்க மாட்டா. சோ ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட போய் என்னாச்சு ஏன் அழற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஃப்ரெண்டு பொண்ணும் அழுதுகிட்டே, எப்போ பார்த்தாலும் நீ தான் பெஸ்ட் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்க, உண்மைதான் நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. லிக்ஸியும் ஃப்ரெண்டு பொண்ணு ஹக் பண்ணிக்கிட்டு, இப்போ என்ன ஹீரோ தானே உனக்கு வேணும், ஹீரோவை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்குற ஃப்ரெண்டு பொண்ணு உண்மையாவைவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஹீரோவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஸோ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ முன்னாடி சொன்னிய ஹீரோவை எடுத்துக்கோ அப்படின்னு அது உண்மை தானே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்கும்போது, ஆமாம் நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ ஹீரோவை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது லிக்ஸியும், லவ்வா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன லவ்னா உனக்கு என்னன்னு தெரியாதா, ஒருவேளை ஹீரோ மேல உனக்கு லவ் இருந்துச்சுன்னா அவனை யாருக்கிட்டையும் நீ விட்டு கொடுக்க மாட்டே. உடனே லிக்ஸி என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் ஆல்ரெடி அவன் எனக்கானவன் ஆயிடுச்சு, இது எனக்கு மட்டும் இல்ல, நான் இருந்த என்னோட கிராமத்துக்கும் தெரியும், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, இங்க பாரு லிக்ஸி, உனக்கு லவ்னா என்னன்னு தெரியல, நானும் ஜீனிஸ் பாயும் ரொம்ப நாளா ஒன்னாதான் இருக்கும், அவனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், இதே மாதிரிதான் உனக்கும் ஹீரோக்கு நடுவில் இருக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கிளப்ல உட்காந்துட்டு ஜீனிஸ் பாய் நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அவங்க கிட்ட என்ன பேசுறாருன்னா, ஏய் நீ எங்க இருக்கிற, தைரியமான ஒரு பொண்ணா இருந்தா என் முன்னாடி வாடி அப்படின்னு சொல்றான். உடனே ஃப்ரெண்டு பொண்ணு, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, தைரியமான பொண்ணா இருந்தா வந்து பாரு அப்படிங்கிறாரு. இதை சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்டு பொண்ணும் ஷாக்ல, என்ன சொன்னான்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு லிக்ஸியும், ஜீனிஸ் பாய் போன்ல என்ன சொன்னானோ அதையே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கூட சுத்தறது எல்லாமே பைத்தியமா இருக்கே அப்படின்னு லிக்ஸியை கூட்டிட்டு ஜீனிஸ் பாய் இருக்கிற அந்த கிளப்புக்கு போறாங்க. ஜீனிஸ் பாய் இருக்கிற அந்த கிளப்புக்கு வந்துடுறாங்க. ஆனா லிக்ஸி வண்டியிலே தூங்கிட்டு இருந்ததுனால, சரி அவ தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு கிளப்புக்குள்ள போறாங்க. கிளப்புக்குள்ள காமிக்கிறாங்க, ஜீனிஸ் பாய் பயங்கரமா குடிச்சிட்டு, இனிமே நானும் ஹீரோ மாதிரி இருக்க போறேன், எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் தைரியமா பேசுவேன், அவகிட்டையும் என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தைரியமா பேசுவேன், ஏன்னா அவ அப்படின்னு சொல்ல வரும்போதே முன்னாடி நிற்கிற ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்த உடனே தொப்புனு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மைக்கை எடுத்து, ஏன்னா அவர் ரொம்ப அழகு அப்படின்னு பேச்சை மாத்திடுறாரு. ஏதோ குடிச்சிட்டு வளர்றான் போல அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணும் அவனை தூக்கிக்கிட்டு வெளியே வராங்க. பட் வெளியே வந்து பார்க்கும் போது காருக்குள்ள லிக்ஸி இல்லை. இவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக இங்கே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கிள் வீட்டுக்கு வந்திருப்பார் போல. ஹீரோவும் இன்னைக்கு எப்படியாவது அவருக்கு ஊற்றி கொடுத்து உண்மை எல்லாத்தையும் கறந்துடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சிருக்கும்போது லிக்ஸியை பார்த்த உடனே, அன்னைக்கு ஹீரோ கூட இருந்தது நீதானமா, உன் பேரு கூட ஏதோ லிக்ஸி தானே அப்படிங்கிறாரு.
ஆமாம் அங்கிள், நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஃப்ரெண்டு பொண்ணு வந்துடுறா. ஏ லிக்ஸி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்றா. அப்போன்னு பார்த்து அங்கிள், எல்லாரும் உள்ளே வாங்க பேசலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து உள்ளே போய் தோலை என்ன பண்ணுறது என் நேரம் அப்படிங்கிறாரு. அப்போது ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயின் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை ட்ராப் பண்ண வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லிக்ஸியும் எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே அப்படிங்கிறா. நீ வேணும்னா கோவா கூட்டிகிட்டு போயேன் அப்படிங்கிறா. உடனே ஹீரோவும் நான் தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்ல, என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சமாளிக்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அங்கிள், இங்கே தான் நிறைய ரூம் இருக்குல்லம்மா, நீ வேணா இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது ஹீரோ ஃப்ரெண்டு பொண்ணை தனியாக கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோயினை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. ஃப்ரெண்டு பொண்ணும் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் தூரத்தில் யார் பேசினாலும் நல்லா கிளியராக கேட்குமே. ஸோ இவங்க பேசுறதும் நல்லாவே கேட்குது. ஆனால் லிக்ஸுக்கு மற்றவங்க மாதிரி ஒட்டு கேட்குற பழக்கம் கிடையாது. அதனால இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து ஃப்ரெண்டு பொண்ணும் எஸ் ஆயிடுறாங்க. ஹீரோவும் எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு இரு நான் வைன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பக்கத்தில் இருந்தால் அவங்களோட சீக்ரெட் ரூமுக்கான பாஸ்வேர்டை மறைச்சி மறைச்சி போடுறாரு. ஆனால் இது எப்படியோ ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ உள்ளே போய் அந்த ஸ்டோனை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அந்த பாஸ்வேர்டை போட்டு கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. அம்மா பாஸ்வேர்டை நீ எப்படி போட்ட அப்படின்னு கேட்கும்போது ஒன்று மாதிரி தான் போட்டேன் அப்படின்றாங்க. அப்படியே அங்கிருந்த ஸ்டார் ஸ்டோனை பார்த்து வா இது ரொம்பவும் அழகா இருக்கே அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இது என்னன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே நல்லாவே தெரியுதே அப்படின்னு சொல்றதோட இந்த டிராமாவுடைய 11th எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். கூடவே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.